ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா வெந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாமி அரிசியில் இடி அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா, சிறுதானியத்தில் வந்து மாவு வந்து எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோங்க. இப்போ வந்து அதை வந்து ஷார்ட்டாக எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து சாமி அரிசி எடுத்துருக்கேன், எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா கழுவிட்டு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் வந்து நல்லா அந்த சிறுதானியத்தை வந்து நல்லா பரப்பி விட்டுடலாம். ஒரு 15 to 20 minutes அது வந்து ஈரப்பதம்லாம் போய் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. எல்லா சிறுதானியத்துக்கும் இதே தான் மெத்தடு. இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து வச்சுட்டு இதை வந்து நல்லா 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிரும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாங்களா, மிஷினில் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஃபைனாக பவுடர் ஆயிரும். இதை வந்து எதுக்கும் வந்து நம்ம வந்து ஜலரையில் போட்டு நல்லா சளிச்சு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 2 months வரைக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4 மாதம் வரைக்குமே அது வந்து நல்லாயிருக்குங்க. இப்போ இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மாவு எடுத்தோம் அப்படின்னா 2 கப் தண்ணி வந்து நாங்கள் கடாயில் வந்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1/2 teaspoon வந்து உப்பு போட்டுக்கலாம், 1 teaspoon வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் விடுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாங்க. தண்ணி கொதிக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முறுக்கு பொடி இடியாப்பம் புளி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த அச்சு வந்து நம்ம வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு மாவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு கிளறிட்டே வரலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறுங்க, ஏன்னா டக்குன்னு அது வந்து கெட்டியாயிரும். இதே மாதிரி இது வந்து மாவு வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து டக்குன்னு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா வரகுலையும் இது மாதிரி செய்யலாம். சாமை எல்லா அரிசியிலையும் இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க. இதை வந்து மூடி வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே வெந்திருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நல்லா கை பொறுக்கிற சூடு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சத்தான ரெசிபி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம வந்து முறுக்கு புளியிற அந்த இதில் வந்து அந்த மாவு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நான் எடுத்த இந்த 1 கப் மாவுக்கு எனக்கு 5 இடியாப்பம் வந்து தட்டில் வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டேங்க. இது ஃபில் பண்ணிவிட்டு மிச்சிருக்கிற மாவை நல்லா ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து வரவரன்னு போகாமல் இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைனா இட்லி பாத்திரம் இருந்ததுனால நம்ம அதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எது நமக்கு சௌரியமோ அதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. இது ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து புழிஞ்சு விட்டுட்டு மற்ற எல்லா தட்டிலையும் இதே மாதிரி நம்ம புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. முதலே வந்து பக்கத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் பிளேஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக அது வந்து வெந்து வரும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சு எல்லா பிளேட்டையும் வந்து எடுத்து பாத்திரத்தில் ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்து வச்சுக்கலாங்க. டைம் பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். மாவு மட்டும் நமக்கு ரெடியாக இருந்ததுனா போதும், ஒரு 15 minutesக்குள்ளே நமக்கு சூப்பராக இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும். வேகிற டைமும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8 to 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த இடியாப்பம் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும். ஏற்கனவே மாவு வந்து வறுத்து பவுடர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து மேற்கொண்டு செய்யும் போது வறுக்க வேண்டியதில்லை. இப்போது இது வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். நான் லெமன் இடியாப்பம் தான் செய்கிறேன். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா ரெடி பண்ணி வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்குது. இதை வந்து இறக்கிடலாங்க. இறக்கிட்டு கொஞ்சம் சூடு குறையிட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த இடியப்பம் தாளிக்காமையும் சாப்பிட்லாங்க. கிரேவி வச்சுக்கிட்டு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுபோக ஒயிட் குருமா எது வச்சாலும் அது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு பொடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். நம்ம நார்மல் இடியாப்பம் வந்து எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சிறுதானியத்தை செய்கிற இடியாப்பமும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. ஊற வைக்கிற டைம் மட்டும் நல்லா ஊற வச்சு அந்த மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா ரெசிபீஸுமே நமக்கு வந்து நார்மல் ரைஸில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு வந்து கிடைக்குங்க. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இனி வந்து நம்ம இடியாப்பம் வந்து தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் லைட்டாக உதிர்த்து விட்டுக்கலாங்க. இது வந்து தேங்காயில் செய்யலாங்க, நம்ம கொத்து எக் கொத்து இடியாப்பம் மாதிரி செய்யலாம், தக்காளியில் செய்யலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போது 2 tablespoons எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா சேர்த்திக்கலாம்.
கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு இருந்ததுன்னா போதும். ஏற்கனவே மாவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்திருக்கிறோம், அதனால் கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து க்ரன்ச்சியாக வதக்கிக்கோங்க, சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். இப்போது இதில் வந்து லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஒன்று வந்து சார் எடுத்து நான் புளிஞ்சு விடுறேன். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு புளிஞ்சு விடுங்க. இப்போது இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம உதித்து வச்சுருக்க இடியாப்பத்தை போட்டு நல்லா கலரி விட்டுறலாங்க. இது கூட வந்து நீங்கள் வேர்க்கடலை அதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நிறைய வேர்க்கடலை போட்டு செஞ்சோன்னா லெமன் இடியாப்பம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான லெமன் இடியாப்பம் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.